கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. இவா, நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொன்ன மளிகை சாமான் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வந்துரு. சரி, சீக்கிரம் பாய். கடைக்கு தானே போறாங்க, போயிட்டு வரட்டும், அப்புறம் கேப்போம் என்ன பேசினாங்கன்னு. இங்க இருக்கேன். ஹாய் பொண்டாட்டி, என்ன இங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? செம்ம கடுப்புல இருக்கு. அந்த ரேணுகாத்தையே வீட்ல இருந்து வெளியில அனுப்பலான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப பாரு, நம்ம வீட்டை நாம நிம்மதியா பேச முடியாம இப்படி நடு ரோட்ல நின்னு பேச வேண்டியதா இருக்கு. பரவாயில்லையா, இப்ப இந்த ரேணுகாத்தையே நாம அனுப்பிட்டோம்னா அப்புறம் அந்த மேனக்கா வேற யாரையாவது இங்க அனுப்புவா. நாமளும் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரையுமே சந்தேகமா பாப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்ப பாரு, ரேணுகாத்த என்ன யோசிக்கிறாங்க நமக்கு பக்காவா தெரிஞ்சிட போகுது. நாம என்ன மேனகா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அத ரேணுகாத்த மூலமா ஈஸியா சொல்லிடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இப்ப நாம எந்த விஷயத்துக்கு வெளியே வந்திருக்கோம்? அதா இவா, நாம இப்ப போய் சந்தோஷ பாக்குறோம். மறுபடியுமா? எதுக்கு இந்த ரிஸ்க்? அதான் பிரீத்திய சொல்லிட்டல்ல கூப்பிட வேண்டான்னு. பிரீத்திக்கு என்ன தெரியும் இவா, அவ கோவத்துல அப்படிதான் சொல்லுவா. அதுக்காக நாமளும் அப்படி விட்டுற முடியுமா? விடக்கூடாதுதான். திரும்ப மேனகாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணனா? அதான் ரேணுகாத்த நம்ம கைக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதானே அது மேனகாவுக்கு தெரியும். அது கரெக்ட் தான், இருந்தாலும் ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்கு. பாத்துக்கலாம் இவா, இந்த தடவை கரெக்டா பிளான் பண்ணுவோம். அப்ப சந்தோஷ மீட் பண்ணி தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியே ஆகணும்ன்ற. ஆமா,